தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் 2வது ஆண்டாக மாணவர்களுக்கு கல்வி விருது வழங்கும் விழா நடந்தது. இதில் விஜய் கலந்துக்கிட்டு பரிசுகளை வழங்கினார். நிறைய விஷயங்களை பேசினார். அதில் என்ன சொல்லியிருந்தார்னா, நீட் தேர்வால் ஏழை கிராமப்புற பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க. நீட் தேர்வில் நான் 3 முக்கிய பிரச்சனைகளை பார்க்குறேன். முதல்ல, நீட் தேர்வு மாநில உரிமைகளுக்கு எதிரானது. கல்வி முன்பு மாநில பட்டியலில் இருந்துச்சு, அதை மத்திய அரசு பட்டியலுக்கு கொண்டு வந்தது தான் பெரிய பிரச்சனையே. ஒரே நாடு ஒரே பாடத்திட்டம் ஒரே தேர்வு அப்படிங்கிறத அடிப்படையில் கல்வி கற்றலுக்கே எதிரான விஷயமா நான் பார்க்குறேன். ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஏற்றவாறு பாடத்திட்டம் இருக்கணும். பன்முகத்தன்மை என்பது பலமே தவிர பலவீனம் அல்ல. 2வது மாநில பாடத்திட்டத்தில் படிச்சுட்டு NCERT பாடத்திட்டத்தின்படி நடத்தப்படும் தேர்வை எப்படி எல்லாராலையுமே எழுத முடியும்? அதுவும் மருத்துவக் கல்விக்கான நுழைவுத் தேர்வை எழுதுறது அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 3வதாக, நீட் தேர்வு குளறுபடிகள் பற்றி நம்ம நிறைய விஷயங்களை பார்த்தோம். அது மூலமாக மக்களுக்கு நீட் தேர்வு மீதான நம்பிக்கையே போயிடுச்சு. நீட் தேர்வு தேவையில்லை அப்படிங்கிறது தான் ஊடக செய்திகள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயமா இருக்குது. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு நீட் விலக்கு மட்டும்தான். நீட் தேர்வை ரத்து செய்யக்கோரி தமிழக அரசு கொண்டு வந்த சட்டப்பேரவை தீர்மானத்தை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன். மத்திய அரசு இதன் மீது காலதாமதம் செய்யாமல் தமிழக மக்களோட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். நீட் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வாக கல்வியை பொதுப்பட்டியலிருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னும் நான் பரிந்துரைக்கிறேன். மத்திய அரசோட கட்டுப்பாட்டில் இருக்கிற எய்ம்ஸ், ஜிப்மர் இந்த மாதிரி நிறுவனங்களில் வேணால் நீட் தேர்வை நடத்திக்கட்டும். இதெல்லாம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது தெரியல. இருந்தாலும் என்னோட பார்வை எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். மாணவர்களே, நீங்கள் எப்போவுமே மகிழ்ச்சியாக படிக்கணும், மன அழுத்தத்தை எடுத்துக்கக்கூடாது. இந்த உலகம் ரொம்ப பெருசு, அதில் நிறைய உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏதாவது ஒரு சில விஷயங்களை தோத்துட்டீங்க அப்படின்னா அதிலேயே முடங்கி போயிடாதீங்க. தோல்வி கண்டால் கடவுள் நிச்சயமாக நிறைய வாய்ப்புகளை உங்களுக்காக வச்சிருக்காருன்னு தான் அர்த்தம். அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். நிச்சயமாக வந்து உங்களுக்கு நம்பிக்கையோடு இருந்தீங்கன்னா வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து விஜய் பேசியிருந்தார். விஜய் நீட் தேர்வு குறித்து பேசிய கருத்துக்கள் எங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த விழாக்கே வந்தாங்க இல்லையா, கலந்துக்கிட்ட ஒரு மாணவியோட தாய் அவங்க பேட்டி அளிச்சது தான் இப்போ ரொம்ப வைரல் ஆகிட்டு வருது. அந்த விழாவில் கலந்துக்கிட்ட மாணவியோட தாய் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அவர் சொன்னது மாதிரி உலகம் ரொம்ப பெருசு தான், அதில் நீட் மட்டும் வாழ்க்கை இல்லை. மருத்துவம் தான் படிக்கணும் அப்படின்னு எந்த ஒரு விஷயமுமே கிடையாது. என்னோட கணவரும் மருத்துவர் தான். என்றாலும் விஜய் நீட்டை பற்றி பேசியதில் எனக்கு உடன்பாடு இல்லை, எங்களுக்கு நீட் வேணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு பேசியிருந்தாங்க. அவங்க பேசியிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரொம்ப வைரலாக ஷேர் ஆகிட்டு வருது. ஸோ விஜய் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு இல்லையா, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.